மஹிய வீடியோ எடுக்க போறேன். மஹி என்ன பண்ணிய நீ? ஆ ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம், ஓகே, தண்ணி கொதிச்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து விலாக் வந்து நைட்ல இருந்து இன்னைக்கு நான் டின்னர் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு காணிக்க போறேன். அதுக்கடையில இந்த வால் இருக்கு தெரியுமா? இந்த வால், ஏ வால், விழ போற. ஸோ இன்னும் கொஞ்சம் காஃப் எனக்கு இருக்கு, அவளுக்கும் கொஞ்சம் காஃப் தான். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு. எது எது என்ன வேணும்? அதுல என்ன இருக்கு உனக்கு? அதுல ஒன்றும் கிடையாது. என்ன வேணும்? எந்த ஆ கதவட கதவட அட கதவை வா, நம்ம ரைஸ் சாப்பிடுவோம். ஸோ மகாக்கும் மஹிக்கும் வந்து இன்றைக்கி வந்து பால் சாதம் தான், ரைஸ் நிறைய இருக்கு, அதனால் பால் சாதம் அவங்களுக்கு இப்போ ஊட்டி விட போகிறேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அவளுக்கு பசி வந்தாச்சு, அதான் இப்படி வா இங்கே பாருங்க, அதனால தான் இப்படி ரவுடிசம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரைஸ் கொடுத்து முடிச்சுட்டு அந்த விலாகு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சொன்னல பரிட்டோ மாதிரி மெக்சிகன் பரிட்டோ செஞ்சு காண்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சல்சா, அது ரொம்ப ஈஸி. வெங்காயம், தக்காளி, லெமன், கொத்தமல்லி கீரை இல்லைன்னா புதினா, அப்புறம் ஒரு சில்லி, க்ரீன் சில்லி. நான் வந்து இந்த சல்சாவை வந்து இந்த சாப்பர் இதில் தான் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த சாப்பரில் போட்டுடலாம். ஸோ பச்சை மிளகா, அவங்க வந்து யூஸ்வலாக இந்த ஹாலோபினோ செரானோ அந்த மாதிரி பெப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம இந்த இதை வச்சு மூடிட்டு நம்ம சாப் பண்ணிடலாம். அது வந்து நல்லா ஃபைனாக சாப் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனாக சாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை விட ஃபைனாக வேணும்னா இன்னும் கட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போடணும் டேஸ்ட்டுக்கு தக்கன, கொஞ்சோண்டு சால்ட். அதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சிடலாம். ஓகே, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி கூட ஒன்று போட்டுக்கலாம், பட் ஓகே நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதுதான் வந்து குவிக்கஸ்ட் சல்சா இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம், டக்குன்னு செஞ்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்கு இருக்குல்ல, எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறேன். ரெண்டு எக்கு வச்சுருக்கேன், அப்புறம் இது வந்து ராஜ்மா. நீங்கள் ஏதாவது ஒரு பீன்ஸ் வேக வச்சு வச்சுக்கோங்க, நான் ராஜ்மா வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃப்ரைங் பேன் எடுத்துடலாம். மஹி மஹி அதை அட மஹி அதை அட ஒரு பேச்சு கேட்க மாட்டாங்க. அட 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 அட, ஆ குட் கேர்ள். போ, ஓகே. நான் இப்போ வந்து எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண போறேன். ஓகே, ட்ரைபாட் இதில் வச்சிடுறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஒரு டீஸ்பூன், ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு அது ஹாட் ஆகட்டும். ஸோ அதுக்கிடையில் நான் இங்கே வந்து ஒரு டோர்ட்டியா எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக வந்து மைக்ரோவேவில் வச்சு ஒரு 30 seconds வார்ம் பண்ண போகிறேன். தோசை கல்லில் போட்டு நீங்கள் கூட சுட்டுக்கலாம். ஸோ இது வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபில்லிங் வைக்க போகிறேன். ஃபில்லிங் வச்சுட்டு நான் திருப்பியும் சீஸ் போட போகிறேன், சீஸ் போட்டு மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் வந்து ஒரு 30 seconds மைக்ரோவேவில் வச்சு லேசாக சூடாக்குறேன், அப்போ சாஃப்டாக இருக்கும். ஸோ மைக்ரோவேவில் வச்சோன்னா இது பயங்கர சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பேனும் ஹாட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஜஸ்ட் நம்ம நார்மலாக எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணுவோம்ல அது மாதிரி தான். ஸோ சால்ட் அண்ட் பெப்பர்.
ஸோ எனக்கு பெப்பர் வந்து நிறைய பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தக்கனா போட்டுக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெருசு பெருசாக, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும். ஓகே அவ்வளோதான், 30 seconds எக் ஸ்க்ராம்பிள் ரெடி. இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பரிட்டோ ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து இந்த டோட்டியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன போட போகிறேன், சீஸ் கொஞ்சம் போட போகிறேன். ஸோ உங்களோட ஃபேவரட் சீஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, சீஸ்க்கு அப்புறம் எக்கு. ஓகே எக்கு போட்டாச்சா, இனி வந்து நம்ம சல்சா இருக்குல்ல அதை போட்டுடலாம். ஸோ சல்சா போடுறதுக்கு முன்னாடி இந்த வேக வச்ச ஏதாவது ஒரு பீன்ஸ், ஸோ உங்களுக்கு எந்த பீன்ஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளி அந்த சல்சா போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் சீஸ். இப்போ வந்து இது அப்படி நம்ம ரேப் பண்ண போறோம். ஸோ இந்த சீஸ் தான் ஆக்சுவலாக வந்து க்ளூ உங்களுக்கு. ஸோ இதை ரேப் பண்ணியாச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இதை சாப்பிட ஈஸியாக இருக்கணும்ல அதுக்கு வேண்டி நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து இதை வந்து கவர் பண்ண போகிறேன். இது நம்ம லன்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஓகே நான் இப்போ ரஃப்பாட்டு இதை வந்து ரேப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மைக்ரோவேவில் வந்து ஒரு நிமிஷம் நான் வைக்க போகிறேன். வச்சு நான் இதை டோஸ்ட், இதை சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வேண்டி. ஸோ மைக்ரோவேவில் நான் ஒரு 1 minute இதை வச்சுட்டேன். இப்போ இதை கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். பயங்கர ஹாட்டாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதான் என்னதுன்னா பேர் மறந்துட்டேனே, பிரேக்ஃபாஸ்ட் பரிட்டோ. ஸோ எக்கு பீன்ஸு சால்சா சீஸு எல்லாமே வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து குவாக்கமோலின்னு ஒன்று உண்டு, அதுவும் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், மெக்சிகன் இதில் குவாக்கமோலி, ரீஃப்ரைட் பீன்ஸு. நான் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா செஞ்சு காணிக்கிறேன். டோட்டியா செஞ்சு தர காணிக்கிறேன், ரீஃப்ரைட் பீன்ஸ், சல்சா செஞ்சிட்டேன். அப்படி ஒவ்வொரு ரெசிபி நிறைய குசின்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து ஒவ்வொரு தடவையும் செஞ்சு போடுறேன். ஸோ ப்ரௌனிங்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே முந்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் இல்லை, ரெடி ஆயிடுச்சு. ஓகே இந்த வீடியோ இந்த ரெசிபி வந்து போன வீடியோலேயே நான் போட்டுட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிஷ்ஷை வந்து இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் காணிக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு இந்த வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் குட் நைட். ஓகே கிச்சன் இதை பாருங்கள், வீடு இப்படி தான் இருக்குது. அவ்வளோத்துக்கெலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், ஹேண்ட்பேக்கை மாற்றணும். ஸோ இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை பார்க்க போகிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். மகாவுக்கு வந்து ஸ்கூலில் நாங்கள் நினச்ச ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு வேண்டி ட்ரீட்டுக்கு வேண்டி தலப்பாக கட்டிக்கு வந்தோம். நான் வ்ளாக் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அகைன் பசி இதில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சதீஷ் அப்படி தானே, சதீஷாவது ஞாபகப்படுத்தியிருக்கலாம், நீ என்ன ஞாபகப்படுத்தலை? பசி இருட்டா இருக்கு. மகா அட்லீஸ்ட் நீயாவது ஞாபகப்படுத்தியிருக்கலாம்ல, நீயா ஞாபகப்படுத்தல அம்மா வீடியோ எடுக்க? ஆ ஓ, நான் அவள்கிட்ட சொல்லலை நான் ஹோட்டலில் வீடியோ எடுக்கணும் மகா, நீ மறக்காமல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலையா? சரி இனிமேல் சொல்லியேனா நீ ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஸோ இப்போ வந்து டின்னர் டைம் ஆயாச்சு. நான் வந்து மார்னிங்லேருந்து பயங்கர பிஸிங்க. ஸோ மகாவுக்கு அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷனுக்கு வேண்டி அலையோ வலேன்னு அழைச்சிட்டே இருந்தோம். ஸோ இப்போ தான் ஃப்ரீயானேன். ஸோ இன்னைக்கு நைட்டு மத்தியானம் வந்து லஞ்சுக்கும் வெளியே தான் போனோம், இப்போ நைட்டு டின்னரும் வந்து ஸோ வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கிங்கில் இங்கே சிக்கிங்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து பர்கர் ஃப்ரைட் சிக்கன் அப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நைட்டு வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, இது ஜஸ்ட் ஒரு ஷீட் மாஸ்க், சார்கோல் ஷீட் மாஸ்க் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஸோ இப்போ நான் எதுக்கு கேமரா எடுத்தேன்னா, உங்களுக்கு நான் ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை எப்படி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காணிக்கிறதுக்கு வேண்டிதான். ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா வந்து ஏன்னா இது ஹாட் சாக்லேட் அதனால. ஓகே, இப்போ நான் வந்து பால் வச்சுருக்கேன், வெறும் பால், சாதா பால். யூஸ்வலாக க்ரீம் போடுவாங்க, க்ரீம் பாதி பால் பாதி க்ரீம் விடுவாங்க, பட் பாலே போதும். ஓகே, ஸோ பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேன், அது பாயில் ஆகட்டும். அது பாயில் ஆகிற டைமில் நம்ம சுகர் போட்டுடலாம். அதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹாட் சாக்லேட் பண்ணி காணிக்க போகிறேன். அதனால் இதில் வந்து நான் கொக்கோ பவுடர் போட போகிறதில்ல, ஸோ சுகர் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு தக்கனா போடுங்க. நான் ஏன் வந்து கொக்கோ பவுடர் போடலைன்னா, அந்த கொக்கோ பவுடர் வந்து ஒரு மாதிரி ஒரு மாவு தன்மை மாதிரி கொடுக்கும், ஏன்னா அது பொடி பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரா டேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதுக்கு பதில் நான் வந்து நேற்று வாங்கின டார்க் சாக்லேட் இருக்கலாம், இந்த லிண்ட் டார்க் சாக்லேட் பார் காணிச்சன்லாம், ஸோ அதை வந்து இதில் வச்சுருக்கேன், அதை தான் நான் போட போகிறேன். அது பயங்கர பிட்டராக இருக்கும். சதீஷ் வந்து இதை சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நறுக்கில். ஸோ இந்த டார்க் சாக்லேட் பார் தான் போட போகிறேன். அது வந்து சுகர் போடும்போது நல்ல உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சாக்லேட், ஹாட் சாக்லேட், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹாட் சாக்லேட். நான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நிறைய நிறைய விதமான ஹாட் சாக்லேட்லாம் உண்டு. இந்த மோகா ட்ரிங்க்னு சொல்லுவாங்க, மோகா ட்ரிங்க், மொக்க ட்ரிங்க் இல்லை. சரி ஓகே, மோக்கானா என்னென்னா உங்களுக்கு வந்து காஃபி அண்ட் சாக்லேட், காஃபியும் கொக்கோ அந்த சாக்லேட்டும் கலந்த எந்த அந்த ஃப்ளேவரை தான் வந்து மோக்கான்னு சொல்லுவாங்க, MOCHA. அது வந்து நம்ம மஃபின்ஸு, கப் கேக்கு, கேக்கு அதெல்லாம் மோக்கா கேக். நான் நிறைய ரெசிபி பிளாக்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த ட்ரிங்க்கெல்லாம் உண்டு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒயிட் சாக்லேட் மோக்கா ட்ரிங்க்கு அந்த மாதிரி வித்தியாசமான நான் எல்லாமே பிளாகில் போட்டிருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன்னா அதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு போடுறேன், ஏன்னா வந்து நல்லாயிருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும், அதனால் செஞ்சு போட்டுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு என்ன, இன்றைக்கி மார்னிங்லேருந்து பிஸியாக இருந்ததுனால என்னால் பிளாக் எடுக்கவே முடியல. ஆனால் வந்து இன்றைக்கி நிறைய ஹாப்பி இதெல்லாம் இருந்துச்சு, நடந்துச்சு. என்னென்னா வந்து நாங்கள் வந்து ஸ்கூல், மகா ஸ்கூல் போயிருக்கும்போது அங்கே என்னோடய வியூவரை ஒருத்தவங்களை, உங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே போயிருந்தேன்ல, எங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு, அங்கேயும் ரெண்டு பேரை மீட் பண்ணேன். திருப்பி மறுபடியும் ஈவினிங் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் நைட்டு, அது அங்கேயும் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். ஸோ நான் போகிற இடத்துலலாம் உங்களை மீட் பண்ணேன், பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. இப்போ வந்து இது பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது பாயில் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம இந்த டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து போட்டு அடுப்பை வந்து லோவில் வச்சுருங்க, வச்சு இது மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. மஹி என்னம்மா தூங்கி இப்போ தான் எந்திரிச்சியா? தூங்கி எந்திரிச்சியாம்மா? ஓகே ஓகே. என்னடா எது வேணும், எது தாரேனா? அம்மா இதை செஞ்சு முடிச்சுட்டு வரேன். ஸோ இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது.
அது ஃபுல்லாக மெல்ட் ஆனானோ நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. அந்த சாக்லேட் பார் ஒரு 4-5 பீஸ் தான் போட்டேன். எவ்வளோ டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஃபைனல் டச் ஹோம்மேட் வெனிலா எக்ஸ்ட்ரா. ஐயோ நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். நிறைய விழுந்துட்டேன். ஆனால் ஹோம்மேட்னால மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். அதுதான் மெயின் ட்ரிக்கு. மஹி, மகா என்ன பண்ணுற? இங்கே வா. எதுக்கு மஹி? என்ன பண்ணுங்க நீ. மஹி என்ன பண்ணுற? உட்காந்துருக்குத பாருங்க. அது வை, எடுத்த இடத்துல வை. தா அதெல்லாம் வாயில் வைக்கக்கூடாது. ஓகே, அக்காட்ட போறியா? இறக்கி விடவா. வா இறக்கு. 1, 2, 3 ஜம்ப். யா ஓகே. இந்த தூண்டி எழுந்துச்சு வந்ததுனால ஃபஸ்டியாக இருக்கா. இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காணிச்சிடுறேன். இந்த ஃப்ராத்தர் இருக்குல்ல, இந்த ஃப்ராத்தரை வச்சு இதை நான் கொஞ்சம் க்ரீம் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ராத்தி ஆகும். இப்படி இப்படி இதை அமுக்கிட்டாலே போதும், அது நல்லா ஃப்ளஃபி ஆயிடும். சரி, இதை கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ராத்தி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு சர்விங் கப்பில் ஊற்றிட்டு மேலே போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மார்ஷ்மெலோ இருக்குல்ல, இந்த மார்ஷ்மெலோவை வந்து டாப்பிங் ஆட்டு போட போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து கொஞ்சம் க்ரீம் போடுவாங்க மேலே, அதுக்கப்புறம் மார்ஷ். ஏய் என்னடா பண்ணுற? அப்படி பண்ணக்கூடாது. அம்மா வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ க்ரீமும் போட்டு அதுக்கு மேலே மார்ஷ்மெலோ போடுவாங்க. நான் வெறும் ஓகே மகாவோட அடோர்மெண்ட். மகா காணி, மகா ஹாய் சொல்லு. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு உன் ஸ்கூல் எல்லாம்? உனக்கு அட்மிஷன் கிடச்சிடுச்சு சொன்னியா எல்லாத்தையும் சொல்லு. நீ ஹாப்பியாக இருக்கியா? ஆ ஸோ ஹாட் சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாட் சாக்லேட் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஐயா, நீ குடிச்சிட்டால் இந்த உலகம் அழிஞ்சிரும். நீ குடிச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாலா குடிக்கிறீங்களா? பாலா பாலாவா? குடி குடி. ஓகே, இதுதான் இதோடு இன்னைக்கு விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுனால வச்சுக்கோ சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுனால உங்கள் கிட்ஸை வந்து நீங்கள் வந்து பிஸியாகிட்டு இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி தான் வெண்டத்தை வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒவ்வொன்றையாக திறந்து வெண்டத்தை வேலை பண்ணுவாங்க. ஸ்ட்ரா லாஸ்ட் ட்ராயரில் இருக்குது. வச்சுக்கிறதுக்கு நிறைய ரெசிபீஸ் வந்து அவங்க கூட ட்ரை பண்ண ஃபன் ரெசிபி எல்லாம் நான் வந்து என்னோடய பிளாகில் போன வருஷம் வந்து சம்மர் வித் வெக்கேஷன் ரெசிபீஸ்ன்னு நிறைய போட்டேன். ஸோ அதெல்லாம் நான் ஒன்று நாட்டு என்ன பண்ணலாம் கிட்ஸ் கூட குக் பண்ணுறதுக்கு நிறைய ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளையிலேருந்து முடிஞ்சால் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெசிபியோடி உங்களோட அது என்னது பூச்சியா? ஆமாம் பூச்சி. ஓகே, இந்த ரெசிபியோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லு மகா. நீ என்ன பண்ணுற? சரி மஹி பாய் சொல்லிடு. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இப்போ சம்மர் அதனால நான் ஹாட் சாக்லேட் வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அதே ஹாட் சாக்லேட் மார்ஷ்மெலோஸ் எல்லாத்தையும் போட்டதை திருப்பி பேனில் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த ஹாட் சாக்லேட் இதெல்லாம் ஊற்றிட்டேன். ஊற்றி அடுப்பில் வச்சு அது திக்காகிற வரைக்கும் காய்ச்சிறேன். ஏன்னா நான் இப்போது ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சம்மர்னால் நீங்கள் ஹாட் சாக்லேட் குடிக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாரை ஒரு 1 to 2 teaspoon கார்ன்ஃப்ளாரை வந்து ஓகே, நிறைய பேர் மெஷர்மெண்ட் வந்து இல்லை, மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ 2 cup பால், அதில் வந்து ஒரு 5 to 6 spoons போல் சுகர் போட்டாச்சு.
அது பாயில் ஆன உடனே ஒரு 50 to 100 grams டார்க் சாக்லேட்டை சாப் பண்ணி போட்டு மெல்ட் ஆன உடனே வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி ஆஃப் பண்ணிட்டேன். அது வந்து ஹாட் சாக்லேட். சப்போஸ் நீங்கள் ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க என்ன மாதிரி அப்படின்னா, அதே இதை வந்து மார்ஷ்மலோலாம் போட்டிருக்கோம்ல, ஸோ மார்ஷ்மலோ இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அதை அப்படி பேனில் ஊற்றி அதை மெல்ட் மார்ஷ்மலோஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சினேன். நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை போட்டு காய்ச்சிட்டு 2 teaspoons கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 2-3 spoons பாலில் கலந்து அதை ஊற்றிட்டேன். ஊற்றி அடுப்பில் வச்சு காய்ச்சினேன். அது வந்து கஸ்டர்ட் மாதிரி திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் எந்த ஸ்டேஜில் அதை எடுத்து வந்து பிளெண்டரில் போட்டு அடிக்கிறேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்டலாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இது வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பை திக்காயிடுச்சு. இதை நான் வந்து ஆறினோடனே ஃப்ரீசர் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ வச்சு முடிச்சுட்டு காணிக்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணி என்கிட்ட வந்து பேசுனீங்க. எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நீங்கள் வந்து நான் என்ன எங்கேயாவது வெளியே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசுங்க. ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட பேச ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கூச்சப்படாமல் என்கிட்ட வந்து பேசுங்க. ஸோ இப்போ இது கூல் ஆகட்டும். கூல் ஆனோன்னா டப்பாவில் போட்டுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இது ஓரளவுக்கு, ஐயோ ஃபோன் ஒருத்த ஒரு நிமிஷம். ஸோ இதை வந்து நான் கண்டெய்னரில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இதை மூடி வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டு, ஐயோ நான் இந்த வ்ளாகை இப்போ அப்லோட் பண்ணிடுவேனே, அப்போ நான் உங்களுக்கு எப்படி காணிக்கிறது? ஓகே, நான் இதை இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் நைட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் தான் எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன்.